பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய அன்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பைபிளில் ஒரு அருமையான வசனம் இருக்குது, 1 யோவான் 4:7-8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பான வாலிப சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வாலிபர்கள் அன்பே இல்லாமல் இருக்காங்க. இந்த வசனத்தில் என்ன பார்க்குறோம்னா, தேவனால் பிறந்தவர்கள் அன்பானவர்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வந்து நமக்காக சிலுவையில் அரைஞ்சு அவருடைய ரத்தத்தையே நமக்காக கொடுத்தார். ஏன் அப்படி அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார்? அவர் எந்த தப்பும் பண்ணல, ஆனால் ஏன் அவருடைய ரத்தத்தை சிந்தினார்னா, இந்த உலகத்தில் அன்பே இல்லாமல் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த அன்பை உயிர்ப்பிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை சிந்தினார். நம்மளுடைய பாவங்கள்லாம் கழுவுறதுக்கு தான் அவருடைய ரத்தத்தை சிந்தினார்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் வந்து சிறுவையில் அறையப்பட்டிருக்கு, பல ரீசன்ஸ் இருக்குது, பல காரியங்கள் இருக்குது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான காரியம் எதுக்குன்னா, ஆண்டவர் வந்து மனிதர்கிட்ட இல்லாத அன்பை திரும்ப உயிர்ப்பிக்கிறதுக்கு தான் அவருடைய ரத்தத்தை சிந்தினார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஷோம் பண்ண விரும்புகிறேன், ஆண்டவர் நமக்காக வந்து அவருடைய ரத்தத்தையே சிந்தினார் இல்லையா, அந்த அன்பு நம்ம வாலிபர்களாகிய நமக்குள்ளே இன்னும் வரணும், நம்ம மற்றவங்களுக்கும் அன்பு காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஷோம் பண்ண போகிறேன். ஷோம் பண்ணாமா அன்புள்ள பரம்பு பிதாவே, சுவாமி, இன்றைக்கும் ராஜா எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் அன்பு வேண்டும் என்று கேட்டு வருகிறோம் சுவாமி. அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் சுவாமி, அப்பா உண்மையிலே அன்பாக இருக்க கிருபை தாரு ராஜா. அப்பா, நீர் இந்த உலகத்தில் காண்பித்த அன்பு அவர்களுக்குள்ளேயும் வரட்டும் சுவாமி. அப்பா, அவங்களுக்கு என்னென்ன வியாதி இருக்குதோ, என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, என்னென்ன முடியாத நிலைமையில் இருக்கிறார்களோ சுவாமி, அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் எடுத்து போடும் சுவாமி. அப்பா, அவங்களுடைய அன்பை காண்பித்து அவங்கள் ஒவ்வொருத்தரும் புது ஜீவனையும் புது ஆரோக்கியத்தையும் புது சுகத்தையும் பெற கிருபை தாரு சுவாமி. அப்பா, உமக்குள்ளே எப்பொழுதும் அவங்கள இருக்க கிருபை தாரு சுவாமி. எல்லா பார்க்குற ஒவ்வொருத்தரும் சொல்லணும், நீங்கள் எப்படி ஆண்டவருடைய அன்பை இவ்வளோ வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்ட்டு உமக்கே ஒரு சாட்சியாக இருக்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாரு சுவாமி. நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிய சுவாமி. பர்த்டேஸ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுகிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிய சுவாமி. உங்களுடைய அன்பு ஒவ்வொருத்தரோடு இருக்கட்டும் ராஜா, உங்களுடைய அன்பு ஒவ்வொருத்தரையும் இணைத்து வைக்கட்டும் சுவாமி. பொறுப்பெடுத்துக்கொள்ளும், உமக்கே எல்லா துதியும் கனவும் மகிமையும் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஜெபிச்சிருக்கிறோம் இல்லையா, ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு காமிச்சு ஆண்டவருடைய நாமத்தை விளங்க செய்யுங்க.